இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ராஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தோஷி மாதா கோவில் இது வட இந்தியாவில் மிகவும் பிரபலமான கோவில் சந்தோஷி மாதா கோவில் கன்னி பெண்களின் விரத முறைகளுக்கு புகழ்பெற்றதாகும் இந்த கோவிலில் வாரத்தின் ஆறு நாட்கள் ஆண்கள் அனுமதிக்கப்படுவார்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் ஆண்களுக்கு இந்த கோவிலில் நுழைய அனுமதி இல்லை சபரிமலையில் பத்து வயது முதல் ஐம்பது வயது வரை உள்ள பெண்களுக்கு எப்படி அனுமதி மறுக்கப்படுகிறதோ அதே போல் இந்தியாவில் ஒரு சில கோவில்களில் ஆண்களினுடைய அனுமதி மறுக்கப்படுகிறது அந்த கோவில்களில் ஒன்றுதான் இந்த சந்தோஷி மாதா கோவில் சந்தோஷி மாதா அவதாரம் பற்றி புராணத்தில் உள்ள கதை முழு முதற் கடவுளான விநாயகரின் மகளாக அவதரித்ததாக கூறப்படுகிறது வட இந்தியாவில் விநாயகப் பெருமானுக்கு இரண்டு மனைவிகள் இருப்பதாகவும் இரண்டு மகன்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது விநாயகப் பெருமானின் இரு மனைவிகளான சித்தி புத்தி அதாவது அறிவு ஆன்மீக அறிவு என்ற இருவரின் மகன்களாக சுபம் லாபம் என்ற இரு மகன்கள் உள்ளனர் ஒருமுறை விநாயக பெருமான் தன்னுடைய மனைவியர் மற்றும் இரு மகன்களுடன் பூலோகம் வந்தபொழுது எல்லோரும் ரக்ஷா பந்தன் என்ற பெயரில் தங்களுடைய சகோதரர்களின் கைகளில் கயிறு கட்டி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தனர் அதைக் கண்ட விநாயகரின் மகன்களான சுபம் லாபம் இருவரும் விநாயகரிடம் தங்களுக்கும் ஒரு சகோதரி வேண்டும் என்று வேண்டினர் விநாயகரும் தன்னுடைய மகன்களின் விருப்பம் நிறைவேற வரமளித்தார் அதன்படியே விநாயக பெருமானுக்கு ஒரு பெண் குழந்தை அவதரித்தது அந்த குழந்தைக்கு சந்தோஷி என்று பெயரிட்டாள் ஏனென்றால் சந்தோஷத்தை அள்ளித்தரும் குழந்தை என்பதால் சந்தோஷி என்று பெயரிட்டனர் அந்த குழந்தை அன்னை பார்வதியின் சக்தியையும் மகாலட்சுமியின் செல்வத்தையும் சரஸ்வதி தேவியின் கல்வி செல்வத்தையும் பெற்று திகழ்கிறது வேண்டுபவர்களுக்கு வேண்டிய வரம் அளிப்பவர் என்பதனாலேயே அவருக்கு சந்தோஷி மாதா என்ற பெயரும் வந்தது சந்தோஷி மாதாவை நினைத்து விரதம் இருப்பவர்களுக்கு விநாயகரின் பூரண அருளாசியும் கிடைக்க வேண்டும் என்று நாரதர் விநாயகரிடம் வேண்டிக் கொண்டதாக தல புராணம் கூறுகிறது சந்தோஷி மாதா கோவில் வட இந்தியாவில் பிரபலமான கோவிலாகும் விரதம் இருக்கும் பெண்கள் தங்கள் விரதம் முடிந்து காரியம் நிறைவேறிவிட்டால் எட்டு ஆண் பிள்ளைகளுக்கு விருந்து வைக்க வேண்டும் ஆனால் பணம் எதுவும் தரக்கூடாது பணமாக தந்தால் அந்த பணத்தில் புளிப்பான பண்டங்களை வாங்கி சாப்பிடுவார்கள் என்பதால் விரதமிருந்தவர்கள் தங்களே நேரடியாக சமைத்து விருந்து வைக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள் நாட்டில் உள்ள கோவில்கள் பெரும்பாலும் ஏதாவது அதிசயம் நிகழ்த்துவதற்காகவே உருவாக்கப்பட்டவையாக இருக்கும் என்பது நிச்சயம் அந்தந்த கோவில்களை பற்றிய தல புராணங்களை படித்து பார்த்தாலே அது பற்றிய அதிசயங்கள் நமக்கு தெரியும் அதனை பற்றி நாம் அறிந்தால் நமக்கு மெய் சிலிர்த்து போகும் அதே ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு விதமான பூஜை முறைகளும் விரத முறைகளுக்கும் பேர் போனதாக இருக்கும் அந்த வகையில் சந்தோஷி மாதா கோவில் பெண்களின் விரத முறைகளுக்கு புகழ்பெற்று விளங்குகிறது இந்த கோவிலில் ஆறு நாட்கள் ஆண்கள் அனுமதிக்கப்படுவார்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் ஆண்களுக்கு இந்த கோவிலில் அனுமதி இல்லை விரதம் இருக்கும் கன்னி பெண்கள் தொடர்ந்து பதினாறு வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருக்க வேண்டும் அந்த நாட்களில் விரதம் இருக்கும் போது புளிப்பான பழங்கள் ஊறுகாய் போன்றவையை முற்றிலும் தவிர்த்துவிட்டு விட்டு விரதம் இருக்க வேண்டும் அப்படி தொடர்ந்து பதினாறு வெள்ளிக்கிழமைகள் விரதம் இருந்தால் நினைத்த காரியம் ஜெயமாகும் என்பது நம்பிக்கை வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பதற்கு காரணம் சந்தோஷி மாதா வெள்ளிக்கிழமையில் அவதரித்த காரணத்தினாலேயே அன்றைக்கு விரதம் இருப்பதாக கூறுகின்றனர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க